வணக்கம் கோவை அவுட்டோர்ஸ். இந்த பதிவில் வீரப்பன் அவர்களுடைய சமாதி இருக்கும் இடம் மற்றும் அவர் பிறந்த ஊரான கோபிநத்தம் ஒரு பயணமாக சென்று அவருடைய தோட்டம் மற்றும் அவர் வாழ்ந்த இடங்கள் ஆகியவற்றை ஒரு வீடியோ பதிவாக எடுத்து போட்டிருக்கேன். அவர் சமாதியிலிருந்து அவர் பிறந்த ஊரான கோபிநத்தம் போகிற இடைப்பட்ட தூரத்தில் அவரோட அசாத்தியமான 36 வருட காட்டு வாழ்க்கை முறைகளில் சில தகவல்கள் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். வீரப்பன் அவர்களோட பயணித்த முகில்ங்கிறவர் பல பேட்டிகளில் அவரை பற்றி சொல்லிட்டு வராரு. அவர் சொன்ன தகவல்கள் அடிப்படையில் வச்சு ஒரு சுருக்கமாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வீரப்பனார் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா முகில் அப்படிங்கிறவரோட வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்றும் சிவா மீடியா அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வீரப்பனார் அவர்கள் சென்ற இடம், அவர் தங்கின இடம் மற்றும் அவர் சமைத்த இடம் அந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க நேரடியாகவே லைவ் விசிட் பண்ணி அந்தந்த இடங்களுக்கு சென்று வீடியோவை எடுத்து போட்டுட்டு வந்துட்ருக்காங்க. அவங்கள பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மேட்டூர்லேருந்து சரியாக 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மூலக்காடு அப்படிங்கிற ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது. அங்கே தான் வீரப்பனாரோட சமாதி இருக்குது. மூலக்காடு போகிற வழியில் மேட்டூர் டேமோட வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அது வந்து ரைட் சைடில் வரும். மேட்டூர் டேம் தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே ரைட் சைடில் ஒரு ரோடு தெரியும். அதில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே வந்து 5 ரூபா ஒரு நபருக்கு டிக்கெட் வாங்குறாங்க. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே நடந்து போனால் ஒரு டவர் இருக்குது. அந்த படிக்கட்டு வழியே ஏறி அந்த டவர் மேலே நின்று பார்த்தோம்னா மேட்டூர் டேமோட ஃபுல் வியூ பார்க்கலாம். நீங்கள் அங்கே நம்ம பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியே வந்து மீண்டும் நம்ம மூலக்காடை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த மூலக்காடு அப்படிங்கிறது வந்து மேட்டூர்லேருந்து மாதேஸ்வரன் மலை கொள்ளைகால் வழியாக மைசூர் போகிற ரோட்லேயே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கூட ஒரு லேண்ட்மார்க்காக வச்சுக்கலாம். இங்கிருந்து ரைட் சைடில் இதை ஒட்ட மாதிரியே ஒரு ரோடு போகுது. அதில் தான் நம்ம சமாதிக்கு போகிற வழி. இங்கே வந்து நீங்கள் யாரை கேட்டாலும் உங்களுக்கு வழி சொல்லுவாங்க. இப்போ நம்ம சமாதிக்கு வந்தாச்சு. சமாதிக்கு முன்னாடியே ஒரு கல்லில் வீரம் விதைக்கப்பட்டுள்ளது வீரப்பன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். நடுவில் வீரப்பனார் அவரோட சமாதி, அதுக்கு இடது பக்கம் அவரோட அண்ணன் மாதையன் அவர்களும் வலது பக்கம் அவரோட அண்ணன் மகன் அவரோட சமாதியும் இருக்குது. இங்கே ஒரு பெரியவர் எப்பவுமே இருக்கார். அவர் தான் சமாதியை பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. இவரை நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். முன்ன இருந்ததை விடவே நேரில் பார்க்கும்போது ரொம்ப தளர்ந்துட்டாரு. மைக் இல்லாத காரணத்தினால அவர் பேசினதை சரியாக ரெக்கார்ட் பண்ணி வீடியோவில் போட முடியல. அவர் சொன்ன சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்கிறேன். அதாவது இந்த இடத்துல தான் வீரப்பனாரோட முன்னோர்கள் வாழ்ந்து வந்திருக்காங்க. மேட்டூர் டேம் கட்டின காலகட்டத்தில் இங்கிருந்து கோபிநத்தம் போய் காடு வாங்கி அங்கே தான் வீரப்பனாரும் பிறந்திருக்காரு. கோபிநத்தத்தில் வீரப்பனாரோட அப்பா அம்மா அவரோட தம்பி அர்ஜுனன் அவங்களோட உடல் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து வீரப்பனார் அவரோட அண்ணன் மாதையன் அவரோட அண்ணன் மகன் அவங்க 3 பேர்த்தையும் இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க. கோபிநத்தமில் அடக்கம் பண்ணியிருந்தால் கர்நாடகா போலீஸ்காரங்க ரொம்ப கெடுபிடி பண்ணுவாங்கிற காரணத்தினால இங்கே அடக்கம் பண்ணியிருக்கிறதா சொன்னார். இந்த பெரியவரும் வீரப்பனாரோட பங்காளிகள் முறைகளில் வரதா சொன்னார். வீரப்பனாரோட அண்ணன் மகனை வீரப்பனார் தான் படிக்க வச்சதாகவும் படித்த காலகட்டத்தில் வக்கீலாகி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வீரப்பனாரோட கேஸை எடுத்து நடத்திக்கிட்டு இருந்ததாகவும் சில மர்ம நபர்களால் ஆக்சிடெண்ட் பண்ணி கொலை செய்யப்பட்டதாகவும் சொன்னார். அக்டோபர் 8ஆம் தேதி வீரப்பனாரோட நினைவு நாள். அந்த அன்னைக்கு மக்கள் நிறைய பேர் வந்து அஞ்சலி செலுத்துறதுனால போலீஸ் பந்தோபஸ்து போட்டிருப்பாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக அன்னதானமும் போடுறாங்க.
ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் அவரோட மனைவி முத்துலட்சுமி அம்மா வந்து அஞ்சலி செலுத்திட்டு போகிறதாகவும் சொன்னார். இன்றளவும் அவரோட கல்றையிலிருந்து ஒரு கொடி மண் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைக்கிறாங்க. அப்படி வச்சா எந்த காற்று கருப்பு அண்டாதுன்னு அந்த வீட்டில் பிறக்கிற குழந்தை வீரத்தோடு வளரும்னு நம்புகிறாங்க. நாங்கள் அந்த பெரியவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு அவருக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் சாப்பாட்டுக்கு காசும் கொடுத்துட்டு அங்கேருந்து கோபிநாத்தம் கிளம்பிட்டோம். இங்கிருந்து சரியாக 48 கிலோமீட்டர் வருது கோபிநத்தம். இதில் 24வது கிலோமீட்டரில் பாலார் பிரிட்ஜு வரும். அந்த பிரிட்ஜு தான் தமிழ்நாடு கர்நாடகாவோட பார்டர். பிரிட்ஜு தாண்டி ரைட் எடுத்தோம்னா கோபிநத்தம், ஸ்ட்ரைட்டாக போனால் மாதேஸ்வரன் மலை, கொள்ளைகால், மைசூர் போகிற ரோடது. கோபிநத்தம்லேருந்து ஒகேனக்கல் போகலாம். கோபிநத்தம்லேருந்து 15 அல்லது 16 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஒகேனக்கல் வருது. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒகேனக்கல் போகும்னு நினச்சிங்கன்னா அவர் வாழ்ந்த இந்த காட்டு வழியாக நீங்கள் ஒகேனக்கல் போகலாம். இப்போ நம்ம கோபிநத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். 3 மாநில அரசாங்கத்துக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அரசாங்கத்தை கதறவிட்டு 36 வருட காலம் யார் கையிலையும் சிக்காமல் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் முடிசூடா மன்னனாக இருந்தவரோட அசாத்தியமான வாழ்க்கை முறைகளிலிருந்து சில விஷயங்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல வீரப்பன் அவர்களுக்கு மேற்கு தொடர்ச்சி காடுகள் அத்தனையும் மத்துப்படி. அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா அவங்க 2 வகையான வழித்தடங்கள் மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு வந்திருக்காங்க. ஒன்று புற்கள் இருக்கிற வழித்தடம், இன்னொன்று கற்கள் பாறைகள் இருக்கிற வழித்தடம். மண்ணில் கால் வச்சு போகிறத பெரும்பாலும் தவிர்த்திருக்காங்க. மேலே வெள்ளையாகவும் கீழே நீல கலர்லேயும் இருக்கிற சாதாரண ஒரு ரப்பர் செருப்பை தான் அவங்க பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அந்த செருப்பையும் அவங்க வந்து கீழே அடிபாகத்தில் இருக்கிற அச்சை வந்து நல்லா முழு முழுன்னு தேய்ச்சதுக்கப்புறம் தான் அவங்க பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அதிரடிப்படையோட பூட்ஸ் கால் அச்சும் வீரப்பனாருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. காட்டை பற்றி முழுசாக தெரியாததுனால அதிரடிப்படை எப்போவுமே யானை வழித்தடங்கள் மட்டும்தான் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அதே போல் அதிரடிப்படையோட கால் தடங்கள் வச்சும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாராம். எந்த அளவுக்கு அதிரடிப்படை ஊருக்குள்ள உளவாளிகள் வச்சுருந்தாங்களோ அதே அளவுக்கு வீரப்பனாரும் அவங்களுக்குள்ள உளவாளிகள் வச்சுருந்தாராம். அதிரடிப்படை அடுத்து என்ன செய்ய போகிறாங்க, அடுத்து எங்கே வரப்போகிறாங்கிற முதற்கொண்டு துல்லியமாக தெரிஞ்சு வச்சுருப்பாராம். பல சமயம் அதிரடிப்படை பக்கத்தில் இருந்தும் கூட இவர் அட்டாக் பண்ணாமல் அமைதியாக வேறு இடத்துக்கு நகர்ந்து போயிருக்காரு. இந்த ஒரு ரீசனும் இவர் மறைஞ்சு வாழ முக்கிய பலமாக இருந்திருக்கு. காட்டுக்குள்ளே இவங்க செய்கை மொழியை பின்பற்றிட்டு வந்திருக்காங்க. இவங்க தகவல் பரிமாற்றத்திற்கு பேஜர் எல்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. தூங்கும்போது கூட ஷிஃப்ட் கணக்கில் 1 மணி நேரத்துக்கு ஒருத்தர்னு கண்காணிச்சிட்டே தான் தூங்கியிருக்காங்க. கோணி சாக்க மெத்த மாதிரி தைச்சு அதுக்குள்ளே தான் போத்தி படுத்துப்பாங்களாம். அந்த மாதிரி தூங்கும்பொழுது கூட வீரப்பனார் அந்த சாக்கில் இருக்கிற ஓட்டைகள் வழியாக அப்பப்போ தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கண்காணிச்சிட்டே தான் இருப்பாராம். வீரப்பனார் அவர்கள் யாரையும் எளிதில் நம்ப மாட்டார். தன்னோட கூட்டாளிகள் உட்பட என்ன நடக்குதுங்கிற எல்லா விஷயத்தையும் கண்காணிச்சிட்டே தான் படுத்திருப்பாராம். வீரப்பனாருக்கு கடவுள் நம்பிக்கையும் அதிகமாகவே இருந்திருக்கு. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லை சாமிகள் பேரை சத்தமாக சொல்லி வணங்கிட்டு துப்பாக்கியை தொட்டு கும்பிட்டுட்டு தோளில் எடுத்து மாட்டிப்பாராம். ஏதாவது ஒரு காரியமாக கிளம்ப போகிறாங்கன்னா சோழி போட்டு பார்ப்பாராமா. ஒற்றைப்படையில் வந்தால் சந்தோஷமாக கிளம்பி போவாங்க, ரெட்டைப்படையில் வந்தால் அந்த பிளானை கைவிட்டுருவாங்களாம். காட்டுக்குள்ளே அரிசி பருப்பு மல்லிகை சாமான் எல்லாம் கொண்டு வர்றதுக்குன்னு குறிப்பாக சில மலைவாழ் மக்களை தேர்வு செஞ்சு பயன்படுத்திட்டு வந்திருக்காரு. அப்படி கொண்டு வர பொருட்கள் எல்லாம் சீல் பிரிச்சிருக்கான்னு நல்லா ஆராய்ஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. எந்த வகையான உணவுப் பொருளாக இருந்தாலும் ஒரு அணிலுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்க பயன்படுத்தவே செஞ்சுருக்காங்க. பல தடவை விஷம் கலந்த பொருட்கள் இவங்களுக்கு வந்திருந்தாலும் அதையெல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாராம். அரிசியை கூட 20 தடவைக்கு மேலே தான் கழுவி தான் அதை சமைக்கவே பயன்படுத்தியிருக்காங்க. சமைக்க தேவையான ரேஷன் பொருட்கள் மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை எல்லாம் குழி தோண்டி புதைச்சி வச்சுருவாங்களாம். அப்படி புதைச்சி வச்ச இடம் வீரப்பனாருக்கும் சேத்துக்குழி கோவிந்தன் அவர்களுக்கு மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கு. எத்தனை நாள் கழித்து வந்தாலும் அந்த புதைச்சி வச்ச இடத்த வீரப்பனார் கரெக்டாக அடையாளம் காட்டுவாராம். விடிய காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு சமைச்சு 6-7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுருவாங்களாம். மதியானமும் அதே சாப்பாடை வச்சுக்கிட்டு சாயங்காலம் அதே மாதிரி சீக்கிரமாக சமைச்சு 6 மணிக்கெல்லாம் படுக்க போயிடுவாங்களாம். ஊற்று தண்ணி இருக்கிற பள்ளமான இடங்களாக பார்த்து தேர்வு செஞ்சு தான் இவங்க சமைச்சிருக்காங்க.
அதே போல் தண்ணீர் குட்டையாக இருந்தால் அதில் விஷம் கலந்துருக்குன்னு தவிர்த்துருக்காங்க. ஓடுற தண்ணியில் மட்டும்தான் இவங்க தண்ணீர் எடுத்து சமைச்சு குடிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. சமைச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த சமைக்க பயன்படுத்தின கற்களை எல்லாம் தடம் தெரியாமல் புதைச்சிருக்காங்க. வீரப்பனாரோட கூட்டாளிகளுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு, அதாவது பீடி, சிகரெட், மது போன்ற எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காரு. அதே போல் பெண்களை எப்பவுமே தன்னை பெற்ற தாய்க்கு இணையாகத்தான் நினச்சிருக்காரு. அதே போல் அவங்க தூங்குற இடத்துல ஒரு கருங்கருங்க கொன்று அதை சுற்றி ஒரு மரத்தில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அப்படி செய்யும்போது அந்த இரத்த வாடைக்கு வேறு எந்த விலங்குகளும் கிட்ட வராதாமா. வீரப்பனாரோட படைகளுக்குள்ளே எப்பவுமே ஒரு ஐதீகம் இருந்திருக்கு. அதாவது ராஜநாகம் அல்லது ஏதோ ஒரு நாகப்பாம்பு வடக்கில் இருந்து தெற்கு நோக்கியோ அல்லது கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கியோ போனால் அது ராசி இல்லைன்னு அதை கொண்டுட்டு போவாங்க, இல்லைன்னா திரும்ப போயிடுவாங்களாம். காட்டுக்குள்ளே நிறையா மலைகள் ஏறி இறங்குறோங்கிறனால ஒவ்வொரு படை வீரர்களுக்கும் சரியான அளவில் சுமைகளை பிரித்து கொடுத்துருக்காங்க. பல போர் யுக்திகளையும் நல்லா கற்று தேர்ந்து வைத்திருந்த வீரப்பனார் 1952 ஜனவரி 18 முனுசாமி கவுண்டர் புலித்தாயம்மா தம்பதிக்கு மகனாக பிறந்து தனது ஏழ்மையின் காரணத்தினால் பல சட்ட விரோத செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் அவரை பிடிக்காதவங்கன்னு யாருமே கிடையாது. அந்தளவுக்கு அவர் ஊர் மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காரு. அவரை ஒரு காவல் தெய்வமாகவே பார்த்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக வீரப்பனார் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எப்போ ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சுன்னா, 2010 காலகட்டத்தில் நான் டிராவல்ஸில் டிரைவராக ஜாயின் பண்ணும்போது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிகமாக டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்படி டிராவல் பண்ணி போகும்போது காடுகளோட பிரமிப்பான அழகை பார்த்து நான் ரொம்ப வியந்து பார்த்துருக்கேன். அதே சமயம் ரொம்ப பயமாகவும் இருக்கும். நம்ம ரோட்டில் போகும்போதே காடுகளை பார்த்தா இவ்வளோ பயமாக இருக்குது. இந்த காட்டில் ஒரு மனிதர் ஒரு படையை வச்சு ஒரு ராஜாங்கத்தையும் நடத்திட்டு வந்திருக்காரு. அவர் எப்படி இந்த காட்டில் வாழ்ந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் ஏற்பட்டு தான் இவரோட வீடியோஸ்களெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். குறிப்பாக சந்தனக்காடு சீரியலில் வர எல்லா எபிசோடும் தவறாமல் பார்த்துருக்கேன். அவரோட வீர வரலாறையெல்லாம் ஒரு வீடியோவில் சொல்லிட முடியாது. அவரை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருந்தால், முகில் அப்படிங்கிறவர் வீரப்பனாரை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. அவரோட வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கோபிநத்தம் வந்தாச்சு. நம்ம கோபிநத்தம் என்ட்ரன்ஸ் ஆனோடனே முதல்ல வர்றது வீரப்பனாரோட வீடு மற்றும் அவரோட காடு தான். நாங்கள் அது தெரியாமல் முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் வண்டியை திருப்பிட்டு வந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குற வீடு வீரப்பன் அவர்களோட மறைவுக்கு பிறகு அவங்க மனைவி முத்துலட்சுமி அம்மா கட்டியிருக்க வீடு இது. இந்த வீட்டுக்கு சைடில் இவங்களுக்கு சொந்தமான 20 விவசாய நிலம் இருக்குது. அந்த விவசாய நிலத்தை இவங்க பங்காளிகளுக்கு குத்தகைக்கு விட்டுருக்கிறதாகவும், குத்தகைக்கு எடுத்துருக்கிறவங்க தற்சமயம் இந்த வீட்டில் குடியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அந்த நிலத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த வீட்டுக்கு பின்புறம் இவங்களுக்கு சொந்தமான தோட்டத்து வீடும், இந்த வீட்டுக்கு நேர் எதிர்ப்புறம் இருக்கிற இடத்துல தான் வீரப்பன் அவர்கள் வாழ்ந்த வீடு இருந்திருக்கு. அந்த வீட்டை வந்து இடித்து தரமட்டமாக்கி அதை அப்படியே நிரவி விட்டாங்க. அந்த நேர் இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கொட்டகையில் மாடு கட்டி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தான் வீரப்பனார் அவர்கள் வாழ்ந்த வீடு இருந்திருக்கு. வீரப்பன் அவர்களோட வரலாறு இந்த செங்கப்பாடி கோபிநத்தம் கிராமம் சுற்றியுமே இருக்குது. நாங்கள் இவர் பிறந்த இடமான இந்த வீடை மட்டும் பார்த்துட்டு இவர் வாழ்ந்த காடை ரோடு வழியாக இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலான்னு மாதேஸ்வரன் மலை வழியாக திம்பம் போயிட்டோம். அதை நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நெக்ஸ்ட் எபிசோடில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த தோட்டத்து வீடு, ரொம்ப பழைய காலத்து வீடு. இங்கே தான் அவங்க அண்ணன் இருந்ததாக சொல்கிறாங்க.
இவர் பிறந்த இடமாக இருந்தாலும் சரி, இவருடைய சமாதியாக இருந்தாலும் சரி, நம்ம அங்கே போய் நிற்கும் போது நம்ம மனசுக்குள்ளே ஓடுறது ஒரே ஒரு விஷயம்தான். 36 ஆண்டு காலம் 3 மாநில அரசாங்கத்தை கதறவிட்ட ஒரு மாவீரனின் வீரத்தை வீரத்தால் அடக்க முடியாமல் துரோகத்தால் சாய்த்து இன்று மேட்டூர் அணைக்கரையோரம் மீண்டு எழ முடியாத ஆழ்ந்த உறக்கத்தில் வீரம் விதைக்கப்பட்டுள்ளது என்பதே உண்மை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.